சுதந்திர இந்தியாவின் முதல் முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்களின் 129வது பிறந்தநாள் விழாவை சென்னை மண்டலம், தமிழகத்தின் தலைநகரம் சென்னை மண்டலம் மாபெரும் சிறப்பு மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது, இது குடும்ப விழாவிற்கு வருகிற கூட்டமா அல்லது ரெட்டியின மாபெரும் மண்டல மாநாட்டிற்கு வருகிற கூட்டமா என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மாபெரும் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டம் முல்லாபுரத்து முத்து எங்கள் தாம்பரத்தின் சொத்து மண்டலத்துக்கு கிடைத்த மாபெரும் மாணிக்கம் எங்கள் மண்ணின் மைந்தர் அஞ்சா நெஞ்சன் மாமா திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களினுடைய அழைப்போடு ஏற்று வருகின்ற நமது ரெட்டியின உறவுகளே, குறிப்பா பாக்கணும்னா நமது தாய்மார்கள் அதிகமா வந்திருக்கீங்க, பலத்த கரதோசமா கைதட்டலாம். ஏன்னா நமக்கு இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தாய்மார்கள் மிக பெண்மணிகள் அதிகமா வந்திருக்கீங்க. உத்தமருடைய இன்று 129வது பிறந்தநாள் விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜெயராம் ரெட்டியார் அவர்கள் அழைக்கின்றார், ஆண்ட பரம்பரையடா இது, ஆளும் பரம்பரையடா இது, அள்ளி அள்ளி வாரி வழங்கும் அமுத சுரபியடா இது, உழைப்புக்கு பெயர் போன உன்னத இனமடா, உண்மையான உத்தமர் தலைவர் வாழ்ந்த உன்னத இனமடா இது, நம் கொடி பறக்கும் இந்த சீமையிலே எங்கள் கொடியும் ஒரு நாள் பறக்கும் என்று உறுதி கூறுகிறோம். தெற்கு சீமையிலே என்னை பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு என்ற வரிகளுக்கு இணங்க நமது இன்று நடத்தும் கூட்டமானது நாளை தெற்கு சீமையிலே பேசப்படும். சிலை இல்லாத பெருந்தலைவர் ஓமந்தூரார் முதலமைச்சர் பதவி வகித்த இரண்டு காலமும் நாட்டு நலன் மக்கள் நலன் என்ற இரட்டை கொள்கையில் எந்த எல்லளவும் பிறழாமல் பணியாற்றிய இத்தகைய மாபெரும் மனிதருக்கு சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ பிற பகுதியிலோ ஒரு சிலை கூட கிடையாது. போனால் போகிறது என்று மத்திய அரசு கௌரவமாக 2010 ஒரு தபால் தலையை வெளியிட்டது. அதுவும் அவர்கள் பிறந்த ஓமந்தூரிலே தமிழக அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. பெரியார், காமராஜர் ஆகியோரின் வரிசையில் புகழ் பெற்றிருக்க வேண்டிய ஓமந்தூரார் யார் என்பது இன்றைய தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று அவர் செய்த சாதனைகள், பட்டியலின மக்களினுடைய ஆலய பிரவேசம், ஜமீன்தார் உழைப்பு, தேவதாசி என்று அவரை பற்றி நாம் சொல்வதற்கு 100 ஆண்டுகளாகும் அன்று மக்கள் பணியில் மிகவும் மகத்தான ஒரு உத்தமர். தமிழகத்தின் எத்தனை முதலமைச்சர்கள் வந்து போனாலும் வரலாற்றில் இடம் பிடிக்க முதல் முதலமைச்சர் ஓமந்தூராரை மட்டுமே. ஓமந்தூராரின் 3 மந்திரங்கள், ஓமந்தூரார் புனிதமான ஆத்மா, ராஜாஜி பட்டை திட்டாத வைரக்கல் என்று பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவிலே உத்தமருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் அனைவரும் வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் சகோதர சகோதரிகளே, நம் சாதியின் உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும். நம் சமுதாயம் என்ற உணர்வு அவர்களுக்குள் வர வேண்டும். உடலால் மறைந்தாலும் புகழால் ஓமந்தூரார் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து தியாகச் சுடராக வாழ்ந்து மறைந்த ஓமந்தூரார் தமிழர்களுக்கு ஒரு அணையா விளக்கு. இனி நமது இனம் இந்த உரிமைகளை மீட்டெடுப்போம், வரலாறு படைப்போம், இந்த மண்ணில் சபதம் ஏற்போம், சாதனை படைப்போம். வாய்ப்பு கொடுத்த நன்றி.